எனக்கு இந்த இடம் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரேங்க்ஸ் தாங்க அனுப்புறோம், ரேங்க்ஸ் இந்த ட்ரிப் த்ரீ கேம்ல தாங்க இது. சோ இதை போட்டு பாத்தீங்கன்னா இது சொல்லி எவ்வளவு மாசம் ஆச்சு சொல்லி, கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்காது இப்ப சொல்லி வெக்கமா இல்ல சொல்ற திருப்பி பதில் சொல்றதுக்கு. ரேங்க் சிமுலேட்டர் பண்ண சொன்னா வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டவுன் வந்தது, ஒன்னு இவனுக்கு கேம் ஓப்பன் ஆக போயிடும் இல்ல எனக்கு கேம் கிராஷ் ஆகும், பாதி பத்தப்ப எங்களுக்கும் தான் இருக்கு. இந்த பரவாயில்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கும் இல்ல. சரி ஓகே, அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ரேங்க் சிமுலேட்டர் பார்ட் 3 கேம் பிளேயோட வந்திருக்கோம். சோ ரொம்ப பேசாம நம்ம கேம் குள்ள குச்சினா. ஏய் நீ எங்கடா இருக்க? இந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க, காலை கண்ண கழிச்சிருக்கியா? இல்ல வீட்டுக்குள்ள இருக்கேன். வீட்டோட நானே வெளில தானே இருக்க, நீ எங்கடா உள்ள போயிருக்க? பின்னாடி வர சர்ப்ரைஸ். ஐயோ என்னடா அண்ணனை பழி வாங்க மாட்டேன்னு நினைச்சியாடா டேய், என்னடா பாவமா படுத்திருக்க, இப்படி படுத்திருக்கியடா, கதறான் கதறான் ரிவ்யூக்காக. போய் தொலை ஆகாஷ், இந்த சின்ன பிள்ளை வேலைலாம் வேணாமா, போய் தூங்கிடலாம் வா. 7 மணி தான் ஆகுது, நம்ம தூங்கிடலாம். 19 மணி தான் ஆகுது. 19 மணியா டேய், 13 வரைக்கும் தான் மணியா இருக்கு. இது வந்து இப்ப ட்ரெயின் டைம்டா, ட்ரெயின் போகும்போது ஜானே மலைக்கு பேசிட்டு கஷ்டப்பட உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீ பாட்டு தூங்குற ஏகாசி, இப்ப தூங்கினா ஒன்னும் ஆகாதா? இன்னும் 30 செகண்ட் கழிச்சா தூங்க முடியும். எந்திரா, நான் ஆர் டு சேவ் கேம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கேம் சேவ் பண்ணி பல வருஷம் பல மாசங்கள் ஆச்சு. இனிமே இந்த கேமும் நம்ம டக்கு தங்க பண்ணலாம். நிறைய அப்டேட் செஞ்சுக்கு, குதிரால வந்திருக்கான். ஏய் ஒண்ணு அதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தூங்குறது மட்டும் சொன்ன எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுறா, கொடுத்துட்டியா? எஸ்கேப் ₹12,000 நம்ம கிட்ட இருக்கு. சோ இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு $1,000 சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து அப்பப்போ வந்து போர் அடிக்கும் போது இந்த கேம் வந்து ஆடுவேன். ஏன்னா வந்து நம்ம செலவு பண்றது காஸ்ட் பண்ணி பார்த்தா இவனும் வந்து அப்படி ஆடுவானா. $12,000 வச்சிருக்கோம். சோ பாத்தீங்கன்னா நம்ம ரேங்க் சிமுலேட்டர் ஆக்சுவலா ஒரு கோடி சொல்றாங்க. $12,000 எவ்வளவு தெரியல உனக்கு? தெரியும், அத படுத்துட்டேதான் நீ கேப்பியாடா. நான் கஷ்டப்பட்டு இங்க பேசிட்டு இருக்கேன், தொண்டை தண்ணி வத்த வத்த பேசிட்டு இருக்கேன். பர்றா தண்ணி கூட காலி அடிச்சா, தொண்டை தண்ணி வத்த வத்த பேசிருக்கேன். தெரியுதா டேய், இறங்கடா தூங்கணும்டா. டேய் 4 செகண்ட்ல தானே தூங்க முடியும், இறங்கடா கொஞ்சம் நகர்ந்து படு. ஓகே தூங்கலாமா? கரெக்டா ஏண்டா படுக்கிற? விமல் ஒயிட்டி ஸ்லீப்பிங் ஆகாஷ் பா, தூங்கிட்டான். எதுக்கு இந்த டேப் தெரியல, தேவையில்ல. டக்குன்னு போய் எஞ்சி வீடு பெருக்கி வச்சிரு, மனைவி பெட் காஃபி கொண்டு வா. காரிக்க போயிட்ட, மதிக்கவே மாட்டியாடா. வர வர இரு இரு வர இரு. சோ இத பத்தினா பால் வேற கறக்க முடியும். ஏய் பண்ணி வாங்கிட்டு வந்து பால் கறந்துடலாமா? நீதான் கறந்து தரேன். சரி எனக்கு. ஏய் அதுக்கு மேல உனக்கு ஒரு சர்ப்ரைஸுங்களா? ஏய் ஆகாஷ் ரியல் சர்ப்ரைஸ்லாம். அண்ணனா ஒரு பெரிய, உன்னோட ஒரு 2 வயசு பெரியவனா, உன்னை மூத்தவனா, உனக்கு ஒரு வேலை செய்யலாம் இருக்க. நீ இறங்கு, உனக்காக நான் அது. நீ வா, நீ பின்னாடி பின்னாடி குத்த வச்சு உட்காந்துருவா. ஏய் அதுக்கு மட்டும் கேட்கணும் நினைச்சீங்க மண்டே இது. இருக்கும் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியும்.
தா சொல்லு, இத கிஸ் பண்ண ட்ரை பண்ண, ட்ரை பண்ண, இத ட்ரை பண்ண. குதிரை என்ன? கார் சாப்ல குதிரை. ஐயோ கிட்ட கிட்ட நெருங்கிட்ட. வேற தா ட்ரை பண்ண, வேற தா ட்ரை பண்ண. என்ன முடியணும்? ஆடு. ஆ மாடு ஆடு இல்லடா. ஐயோ கிட்ட நெருங்கிட்டடா. ஆ இன்னொரு க்ளூ தட்டா. ஆ அது வந்து அதுல வந்து டோர்லாம் இருக்கும், அதுக்கு நம்ம ஏறி உட்கார முடியும். வெளியேறு ட்ரௌசர் போட்டு இந்த மாதிரி டீல் பேசிட்டு இருக்க, நீ அங்கே இருக்கணும் சரியா? இங்கேயே நில்லு, உனக்காக நல்ல ஒரு காரா வாங்கிட்டு வரேன். இன்னும் உனக்கு என்ன தெரியல, என்ன சர்ப்ரைஸ் தரப்பணும் தெரியல? சாரி, வி ஆர் க்ளோஸ் தா. ஆ ஓகே ஓகே, அந்த பார்த்தேன் அந்த சைட் பார்த்து பதறிட்டேன். நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரப்போறோம், சர்ப்ரைஸா உனக்கு ஒரு கார் வாங்கி தரப்போறோம். இது அவனுக்கு தெரியாது அப்படிதான்டா? உனக்கு தெரியாதுல்ல நான் உனக்கு சர்ப்ரைஸா ஒரு கார் வாங்கி தரப்போறது? தெரியாது. என்னடா இது சில்லற வேலைங்களா இருக்கு? 500 ஒரு டிவி சும்மா வாங்கும். ஓகே ஓகே பாக்கிங்களா வச்சுக்கலாம். இது எனக்கு, இது எனக்கு, இது உனக்கு கிடையாது. இது எனக்கு தேவையில்ல. 600,000 ஃபர்ஸ்ட். இவனுக்கு ரொம்ப தலைக்கு மேலே தெரியக்கூடாது ஃபர்ஸ்ட். இதுல ஒன்றும் பண்ண முடியாதா? இவன் எதுவும் பண்ண மாட்டா சும்மாவே. அதனால வந்து இந்த காரம் தந்துடலாம். இப்போதைக்கு நம்ம இந்த பேசிக் பேசிக்காக போவோம். ஓகே வாங்கி கொடுத்துடலாம். ஓகே இப்போ நமக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸோடு தான் பண்ணியிருக்கேன். ஸோ சர்ப்ரைஸ் அதான் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ யூடியூப்ல நிறைய பிராங்க் வீடியோஸ் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் 1000 பிராங்க் வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஒரு சேனலில். பட் ஆனால் இன்னும் தெரியாது அவங்களுக்கு அது பிராங்க்னு. வேற லெவலு, ஊஹூ வேற லெவல் தான் போவேன். ஈ வேற லெவலுக்கு, வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ஆகாஷ் 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 ஒன் சார் கண்ணை முடிக்கோ, நான் உன்னை வந்து கூப்பிட்டு வரேன். இங்கே நம்மளோட காரு. ஓ இதான் நம்மளோட காரா? பரவாயில்ல ஓகே. வா வா வர 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 ஒன் சார் ஒன் சார் ஒன் சார் ஒன் சார் ஆகாஷ் பெட்ரோல் ஊத்தி எரிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கா இந்த கேம்ல? இல்லையே. இந்த காரை ஊத்தி எரிக்க போறேன். எங்கடா இருக்க? வாங்கி வாங்கி வாங்க, குத்து வச்சுட்டு வந்துருக்கேன். நல்ல இல்ல, வாங்கி வாங்க. எப்படி வா, எப்படி எப்படி வா, கண்ணை தரக்கூடாது. ஆ வா வா, இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா இங்க வாடா. ஆகாஷ் உனக்கு என்ன சர்ப்ரைஸ் வாங்கிருக்கேன்னு தெரியுதா? கண்டுபிடிக்க முடியாது தெரியும். இந்த கார் உனக்கு தான்டா. இல்ல எனக்கா? ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல? எதிர்பார்க்கவே இல்ல. அதான் தெரியும்டா, எதிர்பார்க்காம பண்றதுடா சர்ப்ரைஸ். அண்ணன் பத்தியா, உனக்கு எவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டேன். உனக்கு பிடிச்ச கலர் கஸ்டமைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துடா. அண்ணனுக்கு இந்த யூடிவி பைக் வாங்கியிருக்கேன், வேற லெவல்ல இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் போய் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே நான் வந்து இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு. பணக்காரங்க ஆயிட்டோங்க, இப்படிதான் வந்து சீன் போடணும். ஓகே என்ன கலர் வாங்கலாம்? ஆரஞ்சு கலர் ஆக்கப்படா. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பட் என்ன தெரியவே இல்லை, இந்த நான் பண்ணிருக்க பெயிண்ட் கலரு அப்கிரேட் சைஸ் சும்மா பண்ணி விடும். நான் யாருக்கு என்ன தெரிய போகுது? எக்ஸிட். ஓகே கலர் ஆரஞ்சு மாதிரி தெரியுது இல்ல? ஓ கொஞ்சமா இருச்சிருக்கானா? சரி பரவாயில்ல விடுங்க, இது வீட்டை கூட விடணும் அவசியம் இல்லை. ஸோ இது இங்கே கலக்கட்டும், இதை நம்ம அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். இந்த கலர் கலர் கஸ்டமைஸ் பண்ணலையா? எப்படி கஸ்டமைஸ் பண்ணலன்னு தெரியல. கஸ்டமைஸ் பண்ண தெரியல. சரி உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லு, நான் பண்ணித்தரேன். ஆரஞ்சு. வெள்ள போ, வெள்ள போ, வெள்ள போ, நான் பண்ணித்தரேன். போ வெள்ள போ, நான் பண்றேன். நீ போ. ஆ ஓகேடா பண்ணித்தரேன். ஏடா கலர் ஒர்க் ஆக ஒர்க் ஆக முடியுது. சேச்சுரேஷன் இவ்வளோ, ஓ சேச்சுரேஷன் கம்மியாக இருக்கா? அதான் பார்த்தா எனக்கு ஒர்க் ஆகலன்னு. பிரைட்னஸ் நல்லா இருக்கட்டும். ஆரஞ்சு கலரா? ஏ ஆரஞ்சு நான் வச்சிருக்கேன்டா, நீ வேற ஏதாவது கலர் வச்சுக்கூடா. எல்லோ கலர் ஓகே? ப்ளூவா? ப்ளூ மென்டல் மாதிரி இருக்குமே. இது உனக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் பண்ணித்தரேன். இந்த கலர் செம்மையா இருக்கா? நல்லாவே இல்ல. நல்லாவே இல்லையா? ஏய் ஆகாஷ் இது நான் இல்ல அண்ணன், ஒரு ஒரு விஷயம் பண்ணா 3000 அர்த்தம் இருக்கும். இப்ப பண்ணு போ. ஏன்னா நம்ம 3D தெரியும் இந்த கேம்ல. சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன். அதுவும் பரவாயில்ல, போய் பாப்போம். இது நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. ஆகாஷ் வண்டி எடுத்துட்டு உன் புது வண்டியிலேயே நம்ம போவோம் சரியா? புது வண்டியில போயிட்டு பண்ணி வாங்கிட்டு வரலாம். என் வண்டியில பண்ணி எடுத்துருவா? உங்களே எடுத்துட்டு பெருசு, கொஞ்சம் ஓர பேசுற மாதிரி இருக்கு. சரி ஓகே. ஏய் பண்ணி பண்ணி தானே, ஏய் பண்ணி தானே நம்ம சோறு போட போகுது. அப்படிப்பட்ட ஒரு பண்ணி நீ அப்படிலாம் பேசக்கூடாதுடா. நான் இது மாத்திக்கிறேன்டா இந்த கலரு. ஓகே நம்ம இப்ப போலாம், நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். சோ அன்றே கண்டித்தான்னு நினைக்கிறேன். சோ நான் எல்லோ கலர் தான் பண்ண போறேன் சொல்லிட்டு அதே பண்ணிட்டான். ஓகே ஏன்னா அந்த இப்படி தள்ளுவோம்ல, ரொம்ப ஸ்பீடா வரல. சரி ஓகே ஆகாஷ் எங்கடா இருக்கு இந்த வண்டி? அப்படியே வச்சுட்டு ஜெனரல் ஸ்டோர் தானே? ஜெனரல் ஸ்டோர் தான். போயிட்டு ஆல்ரெடி அங்க போயிட்டு இருக்கேன்.
ஒரு வார்த்தை கொடுமேட்ட. ஏ பறந்து போயிட்டோ. பறந்து போயிட்டியா? ஓ அந்த போன பாட்டு பார்த்த உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஏதோ ஒண்ணு டக்குன்னு ஸ்கிட்டு போனா பறந்து எங்கேயோ தூக்கி போட்டுருவோம். ஜென்ரல் சுத்தி எனக்கு முன்னாடியா போற? இப்ப எங்க இருக்கு நீ? அங்க இருக்கா? மேப்புக்கு வெளில போற? சரியான வித்துக்காரனா இருப்போம் போலிய. வந்துரு. எதுக்குடா தேவையில்லாத வேலை பண்றீங்க? என்ன மாதிரி ஒழுங்கா விளையாடுங்களா? ஓகே இதம்மா இதுக்குதான்டா ஹவு டு ஹேக் ஹேக் அண்ட் ஃபினிஷ் ரேஞ்ச் இன் 2 டேஸ் அத மாதிரிலாம் பார்க்க கூடாதுங்கிறது. பாத்திருப்பல அந்த மாதிரி வீடியோ ஏதாவது? அப்பதான் நான் பாக்கல. இங்கே இருக்கா? ஏன்டா டேய் இங்க இடிச்சு நீ அங்க போய் வந்துட்டியடா மேப்புக்கு வரல. எங்க இருக்கு நீ? இங்க இருக்கா? பாவம். நீ வரணுமா? ஏதாவது லிப்ட் கொடுக்க வரணுமா? வரணும் வரணும். உங்களே ஏத்துறது பெருசு. ரொம்ப கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் சும்மா சொன்னேன். சும்மா தானே சொன்னேன். வரேன். இரு அங்கே நில்லு. அங்கே நில்லு. ஏய் ஆகாஷ் அங்கே நில்றா. ஆகாஷ் நீ வந்துறியா? நானே வந்துடுறேன். ஏன்டா டேய் நான் வந்து கூப்பிட்டுடா? நீங்க தானே சொல்ல சொன்னீங்க. டேய் மாத்து. ஏய் போடா பின்ன மேடு பள்ளமா இருக்கடா. இறங்கி வாடா. நடந்து வாடா. நடந்து வர கத்துக்கோடா. சரியா? வா வா வா. அதெல்லாம் பப்ளிக்கா சொல்லக்கூடாது. நானே வந்துக்கிறேன். இது மாதிரி பெருந்தனிமே விட்டாதான் அண்ணனுக்கும் மரியாதை உனக்கும் மரியாதை. இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த குதிரை ஆக்ஷன் நடக்குது. ஸோ குதிரை நம்மளால வாங்க முடியும். பட் ஆனால் குதிரை வாங்க போறது இந்த பாட்டு வந்து பண்ணிக்காகவே நான் இந்த பாட்டை டெடிகேட் பண்றேன். நம்ம இருந்தாலும் ஆக்ஷனுக்குள்ள போய் உட்காந்து பார்ப்போம். கௌரவம் உட்காந்துட்டு ஏய் இந்த குதிரை எப்படி போதுடா? நீ அதுக்குள்ள வந்துரு. சரியா? அது பிளாக் ஸ்கின் தெரியுது. 6000 இந்த கோடீஸ்வரன் வச்சிருக்கேன். நம்ம கிட்ட இன்னும் 4000 எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸ்கிப். இந்த ஆடுல இந்த குதிரை எனக்கு பிடிக்கல. ஸ்டாமினா நல்லா இருக்கு. பட் ஆளுக்கு 2 குதிரை வாங்கணும். பட் ஆனா இது கொஞ்சம் அதுக்கு இன்னும் நமக்கு நிறைய கஷ்டம். இந்த குதிரை வேணாம். இது நல்லா இல்ல. இதுவும் நல்லா இல்ல. சும்மா ஒரு டைம் பிட் பண்ணி பாப்பா. ஆகாஷ் ஹேண்ட்லிங் ஒன்னும் இல்ல. பிட் பண்ணி பாப்போமா? மசில்ஸா இருக்கா இந்த குதிரை? பண்ணி பாருங்க. வேற என்ன பண்ணுங்களா? அப்பா மாராசம் காப்பாத்தி விட்டான்டா. தொப்பி போட்டு இவனும் நம்ம நம்மளோட கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஓகே இந்த விடாத குதிரையை யாரும் வாங்க மாட்டாங்க. நான் ஒரு டைம் சும்மா பிட் பண்ணி பாக்குறேன். நல்லவேளை இந்த தம்பி தான் நம்மள காப்பாத்திட்டு இருக்கா. நீ வர வரைக்கும் டைம் பாஸ் பண்ணிருக்கேன்டா. சொல்ல வேண்டியதானே. பிட்டை விட்டு வந்தாச்சு. என்ன வீட்டுக்கிட்ட அமைச்சுட்டான்? வீட்டுக்கிட்ட இங்க பிட் பண்ணி அங்க அமைச்சுட்டா வீட்டு சேவதிக்கும். ஓ இதுவரை வந்திருக்கா? ஓகே இங்க பிட் பண்ற அங்க அமைச்சுட்டா பாப்போம். நான் பண்ணி வாங்கிடட்டா? ஏகாச வம்சிடுறா. வரண்டா அண்ணன் வரண்டா. உன்ன ஓட விட்டது எனக்கு இப்போ கரெக்டான தண்டனை கிடைச்சது. ஆகாஷ் நீ போய் பிட்ல கலந்து கூடா. நீ தேவி இங்க வந்துருவியா? சரி பரவாயில்ல விடுங்க. ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்படி ஓடி ஓடி போறது. உங்களுக்கு கீபோர்ட் கேம் பிளே காட்டுறா. இப்படிதான் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேமிங் கீபோர்ட் ஸோ ஜஸ்ட் 49,000 தான். 400 கூட வராது. சரி ஓகே அதெல்லாம் விடுங்க. வந்து வர்றேன். திரும்ப வர்றேன். ஏடா இங்க இருக்க? என்ன வானத்தை பார்த்துட்டு இருக்க? ஏய் ஆகாஷ் 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 திருப்பி வர முடியாது. ப்ளீஸ் தா விட்டுறா. உன் காரணம் பத்திரமா பார்க் பண்ணி வச்சிருக்கல. ஆமா வாங்க. புரியல. வாங்குங்க நான் எடுத்துட்டு போயிடுறேன். வாங்க எடுத்துட்டு போயிட்டா? மேல் ஒன்னு ஃபீமேல் ஒன்னு வாங்கட்டா? எதுக்கு அப்படி வாங்கணும் தெரியல. தெரியல விட ஒன்னு ஒன்னு காம்போ காம்போ ஆஃபரா கொடுத்தா நல்லா இருக்கும். ஸ்விக்கில ஆர்டர் பண்ற மாதிரி. ஏய் ஏகப்பட்டது இருக்குடா. பால் கறக்கணும்ல பக்கெட் வாங்கிக்கலாமா? கோழி மட்டும் வளர்த்திருக்கும். கோழி நமக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி குட்டி போட்டு பெருத்து போயிருக்கும் நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கா? சரி பரவாயில்ல விடுங்க. நம்ம இந்த பண்ணிக்கான வீடை மட்டும் கெட்டிட்டு இந்த பாட்டை நல்லபடியாக கொண்டு போவோம். தரையில வைக்கிறது காட்டுது. டேய் நான் ஏன்டா வாங்கிட்டு தரையில வைக்க போறேன். ஆகாஷ் வெளில போயிட்டியா? மென்டல் நான் ரேஞ்சிக்க மாட்டேன்டா. ஓகே பண்ணியெல்லாம் நம்ம உடலாம் உள்ள விடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோழியை பார்ப்போம். ஸோ கோழியை பார்த்து வருஷ கணக்காச்சு. நான் சேவெல்லாம் வந்துருச்சு. ஏய் நீ வாங்கி விட்டியா? என்ன என்னோட காருக்கு அடியில வச்சிருங்க.
ஒண்ணு வேணா கொன்றுவேன். பக்கெட்ட பிக் பண்றோம், எல்லா முட்டையும் விக்கிறோம், எல்லா முட்டையும் எவ்வளவு போகுதுன்னு பாப்போம். இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ணலாம். பண்ணிட்டா எனக்கு வரல. பண்ணிட்டேன். ஓகே, நீங்க போன டைம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இது மட்டும் தான் காமிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கேட்கணும். அதான் பாத்தீங்கன்னா போன மாதிரி எடுத்துட்டு முடிச்சோன்னு சொன்னா பாத்தீங்கன்னா தண்ணி 1.4 லிட்டர் தான் இருக்கா. தண்ணி எங்களா இருக்கு, கிணறு இருக்கா, என்ன எனக்கு எட்டணுமாடா எட்டணுமா என்ன எனக்கு இருக்கு. ஓ ஓகே, இருவோம் சார். ஹோய் அப்பா முடியல, எப்படா இது மாதிரி ஏறுறது? டக்குனு உள்ளவா, ஒரு கை குறையுது. நீ கரெக்டான வேலை முடிச்சுட்டு அங்க போய் செல் பண்ணக்கு அப்புறம் உனக்கு மட்டும் கரண்ட் வந்துச்சு, நீ மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோ. நீ வரவே தேவாடா, அங்கே இருந்து நான் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சுதந்திரமா இங்க பறக்க விட்டாச்சு. ஓ, ஆல்ரெடி இருக்க எல்லோ கலர் ஒண்ணு, எப்ப வாங்கினேன்னு நாம போல. ஓ, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பணம் கொட்டிட்டு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் விளாண்டுருக்கோம் ஆஃப்லைன்ல, போர் அடிக்கும் போதெல்லாம் விளாட விளாண்டு அந்த கொண்டு 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 காசு ஏத்திட்டான். இப்படிதான் பண்ண முடியும். தள்ளு தள்ளு தள்ளு, முட்டை எடுத்தா கொத்த வருமே, கொத்தவா கொத்தவா. நான் போய் செல் பண்ணிட்டு வந்துடுறேன் முட்டைய. செக் பண்ணுறதுக்கு ஒண்ணு இருக்கு, செக் பண்ணுறதுக்கு ஒண்ணு இருக்கா? உயிர் இல்லையா? உயிர். நீ இன்னைக்கு மதியம் என்ன சாப்பிட்ட? சிக்கன். மூடிட்டு வா, பாசமா இருக்க மாதிரி. சரி, இப்ப நீ செக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அது இல்லனா நீ சாப்பிட மாட்ட சிக்கன் கொடுத்தா. அப்படி இல்ல, நீ சாப்பிட கோழியா உயிர் உள்ளதண்டா, அதுவே தெரியாது உனக்கு. இப்ப யோசிக்கிற எல்லாத்தையும் யோசி, நல்லா யோசி, யோசிச்சா திரும்பிடலாம் பாப்போம். டக்கு நான் வீட்டு, நான் ஜென்ரல் ஸ்டோர் போறதுக்குள்ள நீ வர, இல்லைன்னா நீ வீட்லயே இருந்துக்கும், ஒன்னும் வரவே தேவையில்ல. சரியா, இவ கடையை போட்டிடாத. யோ, இட்டு போட்டு மா, இரு வர 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 வர. ஓம் சார், ஓம் சார், ஓம் சார், ஓம் சார். பின்னாடி ஒரு கேட் இருக்கு, அது வழியா போயிரு. டக்கு போயிட்டு வைக்க போறோம். எவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. இது இங்க வைக்கணுமா? இங்க வைக்கணுமா? வைக்கிறேன், வைக்கிறேன், வைக்கிறேன். நான் வரேன், வர 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 வர. ஓகே ஓகே ஓகே, செல் 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 செல். $122 ஒரு முட்டை, $6 எல்லாம் போட்டும், எல்லா முட்டையும் வித்தாச்சு நம்ம. $122 கிடைச்சிச்சு லாபம். இந்த பேஸ்கெட் இங்கே இருக்கட்டும்ல, வச்சிடலாம். இது என்ன லைட் எதுவே எரியுது, விடிஞ்சும் விடியாத மாதிரி காட்டுது இந்த லைட்டு. இரா எல். ஓகே, இப்போ நல்லா இருக்கா? வாடா டக்குன்னு உள்ள வாடா, உனக்காக நான் பண்ணிக்க. அந்த அடித்தரத்தை போட்டு வச்சுட்டா போட்டுருங்க. ஏன் சொல்ல மாட்டேன், உனக்கு வேலை செய்ய ஆசை இருந்தா தானே உன்னை நான் ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிட்டேன், வேலை செய்யறதுக்கு ஒரு உதவி வேணும்டா, நம்ம சேர்ந்து பண்ணுவோம்டான்னு கூப்பிட்டேன். இப்போ நீ வந்து நான் தான் ஃபுல் வேலையும் பண்ற மாதிரி இருக்கு. இந்த புக்கு என்னடா பட்டன் கொடுக்கணும் தெரியலையே, இதுதான் தெரிஞ்சிருக்கு உனக்கு. பண்ணிக்குட்டி, இருமா இருமா செல குட்டி, நீ உங்களுக்கு பசிக்க வரி செய்யுமே. இப்போதைக்கு உன்னை கோழி கூட வெட்டா, வேணா வேணாம், இந்த பிரச்சனை. இப்போ இந்த புக்கு என்னடா பட்டனு கேட்டா பண்ணிக்குட்டி, சாப்பிடாமலே இருங்க, ஒரு நாள் தானே இருக்கு. ஏறா, நான் கோழியை பார்த்துட்டு வந்துடுறேன். கோழி என்ன பண்ணிட்டு இருக்கு? நீ ஜாலியாக குச்சி கட்டையை வச்சுட்டு அன்னைக்கு என்ன கதை போயிடுச்சுன்னா, வேலை செய்யுது காலில், இன்னைக்கு நீ வந்துட்டியா பார்த்தீங்கன்னா நான் ஜாலியாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒன்று என்ன சொல்லி கூட்டு வந்தேன், மேனேஜர்னு சொல்லி கூட்டு வந்தேனா? மேனேஜர் மாட்டுக்கல்ல வச்சு ஆடுக்க ஆட்டு கொஞ்சம் வாங்கினது இப்படி பெருத்து பெருத்து பெருகி போச்சு. அந்த மிஷின் எங்க போச்சு?
கொஞ்சம் விட்ட இங்கேயே கிடப்பேன். அந்த மிஷின் எங்க போச்சு? மிஷின் எங்கேயா கிடக்கும்டா, பொட்டியில கிடக்கும்டா. இரு இரு நீ எடு இது. நான் வந்து முக்கியமான வேலை பார்த்துருக்கேன், மேனேஜரே மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு வேலை பார்த்துருக்கேன். முட்டைகள் ஏகப்பட்டது இருக்கின்றன. சரி ஓகே, இரு அரை நிமிஷம், இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இல்ல இல்ல இது வேணாம், இது இல்ல. ஸோ எப்படி உள்ள போகணுங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட். ஈஸி உள்ள வந்துடலாம். இரு இரு, டேய் வெளில போகடா, வெளில போய் ஜாலியாக சுதந்திரமா இருக்கடா. ஆகாஷ் நான் வந்து இங்க ரேஞ்சுக்குள்ளதான் சொல்றேன், அதுக்கு தூக்கி வெளில விட்டுறது தான். வெளில போடா, வெளில போ. நீ வச்சிருந்தே கதை காணுமே, மிஷினை காணுமா? மிஷினை மட்டும் ரெண்டு மூணு இருந்துச்சுடா, அது காணும். என்ன காணும்? இருக்குண்டா, இங்கதான் இங்க இருக்குண்டா. தேடி பாரு, நல்லா தேடி பாரு, நான் வரேன். ஏய் நான் முக்கியமான வேலை பார்த்துருக்கேன்டா, இல்ல கோழி நோய் வந்து செத்துருண்டா. இங்க நெல்லு, இங்க நெல்லு. கொக்கர கோக்கோன்னு கத்துரும் நான் காலையில எழுந்திருக்கும் போது. சரியா போயிடுச்சுடா, எந்த உயிரினமும் என்ன மதிக்காது. மனுஷனா இருந்தா சரி, மிருகமா இருந்தா சரி, எதுவும் கேம்ல இருக்க ஒரு கேரக்டர் கூட என்ன மதிக்காது. என்பிசி கேரக்டருக்கு சேர்த்து தான் சொல்றேன். எப்பா இதுக்கு மாதிரி செத்தா சேரப்ப எவ்வளோ பாக்குறது? உள்ள 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 வா. வர 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 வர, தேடிட்டே உட்காந்துரு. நான் இப்ப எங்க கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, மைன்யூட் ஒரு செகண்ட் எனக்கு ஆச்சு இது கண்டுபிடிக்க. இது என்ன தெரியாது, எங்க இருக்கு? வந்தேன் ஒரு செகண்ட் கண்டுபிடிச்சா நான் வந்துட்டேன். இங்க பாடுறா, ரைட் சைட் பாடுறா. போன வீடு உனக்கு சர்ப்ரைஸ் தான் பண்ணேன், அதுக்கு நீ நல்லா ஒர்க் பண்ணுடா, அப்படின்னா உனக்கு வந்து ஜீப் சர்ப்ரைஸ் பண்ணுவேன் உனக்கே தெரியாம. சரியா, நீ இந்த மாதிரி பண்ணாத உனக்கே தெரியாம நான் ஜீப் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அந்த சர்ப்ரைஸ்க்கு நீ வெயிட்டிங் தானே? என்ன சர்ப்ரைஸ் அதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? தெரியல. தெரியாதுடா, இவ்வளவு சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே, டக்குன்னு லாஸ்ட் கட்ட வைக்கணும்னு நம்ம பண்ணியை கூட்டு வந்துடலாம். பண்ணிக்கு பண்ணிக்கு இது சர்ப்ரைஸ் தான், நம்ம அதுக்கு என்ன பண்ண போறோம் தெரியாது. அப்படிதான் பண்ணி ஒரு பெரிய மிஷின் நீ பாட்டு போற. ஃபர்ஸ்ட் இயர் வைக்கிறேன் பாப்பா, ஃபர்ஸ்ட் இயர் வைக்கிறேன் பாப்பா. இல்லடா இல்லடா, தோத்துட்ட தோத்துட்டடா. போய் போ 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 போ, அதையும் எடுத்துக்கணும் பத்திரம் பாருங்க. சரி விடு விடு விடு, டக்குன்னு வேலை பார்ப்போம், வேலை பார்ப்போம். வா 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 வா, ஆஃப் பண்ணி விட்டேனா. சில பல பொருள்களை வச்சு முடிச்சுட்டு பார்ப்போம். ஆகாஷ் பாட், வை 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 வை, வா வா வா. பன்னிக்குட்டிலாம் ஆர்வமா இருக்கு, சோ எடுத்துட்டு வந்துற பன்னிய. சோ ரைட்டா த்ரீ டே தெரிஞ்சதுன்னா வீரனாச்சு. ஆகாஷ் டேரக்டா மீட் ஷாப் போயிடலாமா? ஐயோ நான் ஐயோ, அட பாவி, ரெண்டுமே ஆசாசியா வளர்த்துதுங்க. ஒன் மீட் ஆர்ஐபி மிஸ் சாட். ரெண்டுமே செத்து போச்சா? ஆமாட்டா. இது எவ்வளவு நாள் கேட்டு இருக்கோம் சொல்றா? எவ்வளவு நாள் கேட்டு இருக்கோம்? மூணு நாள். மூணு நாள் நீ சாடாம இருப்பியா? அப்ப இது மட்டும் என்ன இருக்கும்? சரி வா, இதை வித்துட்டு இன்னொன்னு வாங்கிட்டு வரலாம். ஓ மனசு கஷ்டமா இருக்குங்க. சரி ஓகே, ஆரம்பத்திலேயே சில பேர் தடங்கள் வருது. இல்ல இல்ல, நான் வித்துட்டு வாங்கிட்டு வரேன், நீ அதுக்குள்ள வந்து இது பண்ணி வை. நீ வந்து இதை முடிச்சு வச்சிரு சரியா? அட போய் இடப்போய் இடப்போய், உள்ள பின்னாடி போடுறா, பின்னாடி இது போடுறான். வா வா வா, எஃப்னு இக்னிஷன் ஒரு ஒரு டைம் ஆன் பண்ணுமா? சரி பரவாயில்ல, நம்ம வந்து பாசத்தை காட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது இருந்து போய்விட்டது. ஸோ ஒன் மினிட் ஆர்ஐபி இந்த சேட் கமெண்ட்ஸில் ஆர்ஐபி போடுங்க. யோ பாவம், யோ புட்டி, வாடா 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 வாடா. சரி அப்புறம் எடுத்துக்கலாமா? எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, என்ன பேசுறீங்க எனக்கு தெரியல. ஸோ மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ், போய் பார்ப்போம். ஸோ கடையில் போயிட்டு இது வாங்கணும். ஸ்டண்ட்டு, ஓகே ஓகே. அவன் உனக்காக வாங்கிட்டு வந்த கார் தானே எடுத்துட்டு வந்திருக்கேன். உடச்சிடாதீங்க. ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், ஸோ அந்த கடைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பண்ணியை மட்டும் ஆர்டர் பண்ணிடலாம். ஸோ காசு நிறையா சம்பாதிச்சது நல்லதாக போச்சு. மேல் ஒன்று, ஃபீமேல் ஒன்று. செக் அவுட் செக் அவுட் செக் அவுட் செக் அவுட் செக் அவுட், தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ். நல்லா இருக்கணும் வேண்டிப்போம். இது நல்ல ராசியான பண்ணிக்குட்டி இப்போ நம்ம வாங்க போகிறது.
எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா தெரியல, ஆசையா இருக்கும் நம்புவோம். வாட செல்ல கூட்டிங்களா, போன வாட்டி உன்னோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு போயிட்டு நல்ல வழியில வழி நடத்திட்டேன், உங்களே அதை நல்லா கொண்டு போறேன். வா 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 வா, விட்டுறா கேடி, நான் நல்லா நல்லா பாத்துக்கிறேன்டா, கவலைப்படாங்க. ஏன்னா பண்ணி நம்மகிட்ட வர்றதுக்கே கதறுது, அப்படி என்ன பண்ணுவோம் நம்ம? ரெண்டு கொலை பண்ணிருக்கீங்க, பண்ணிருக்கீங்களாவா தம்பி? அன்னைக்கு டிஸ்கனெக்ட் ஆனது பிரச்சனை ஒன்னால, அதுக்காக நான் அன்னைக்கு தியாகம் பண்ணி அன்னைக்கு நான் கட் பண்ணிட்டு திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது காரணமும் நீதான், இவ்வளோ நல்லது பண்றியடா உன்னை கூட்டு வர்றதுக்கு. உனக்கு ஹெல்ப் பண்ணி எதா பண்ணியடா இந்த வீடியோல வந்து சொல்லு, சொல்லு எதா சொல்லு. சொல்ல முடியாது, ஏன்னா ஒன்றும் பண்ணல. வா ஏ வண்டா 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 வண்டா, ஏ காலையில வச்சா ஒன்னாகல இந்த பண்ணி தெரியல. எதுக்கும் விட்டுருவோம், இதுக்கு விட்டுருவோமா? ஓ அதுக்கு நீ செய்ய ஆரம்பிச்சிட்ட அதையும் இதரா மேல. ஆ ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறது, அப்புறம் வந்து சாப்பாடு போடுறது. வைடா பிளாங்க் வைடா, இது மட்டும் பண்ண போதுமா? டக்கு டக்கு பண்ணு 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 பண்ணு, வா விடலாம் வா. ஏ வாடா தூங்கிட்டு வந்துடறான்டா, ராத்திரி நல்லா வச்சு காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்கலாம். ஒன்றும் ஆயிராதுரா, ஒரு நாள் ஒன்றும் ஆயிராது, வா ஆயிராதுல ஆயிராது. ம் பாத்தீங்களா, ஒன்னும் ஆயிரம்னு சொல்லி எவ்வளவு அலட்சியமா இருக்கானு. வாடா வாடா தூங்கிலாண்டா வாடா, அப்ப நீ தான் பொறுப்பு செத்தா, அப்படிதான சொல்ல வர. இவன் தான் பொறுப்பு, என்ன இவன் தான் எனக்கு தூங்கிட்டான். நானே சொல்லியிருந்தாலும் பட் இவன் தான் எனக்கு தூங்கலாம். இரா நான் சேவ் பண்ணலாம், நான் சேவ் ஆகட்டும். நான் தான் இதுல வந்து ஹோஸ்ட் விமல் ஒய்டி ஸ்லீப்பிங். தூங்கணும், இந்த வீடியோ முடிச்சு தூங்கிடுவேன். வா 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 வா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. லைட்டு அதுவே பாத்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வரைக்கும் வந்துச்சு. பண்ணி ஏத்து எடுத்து பேசிட்டு எல்லாரும் ஒன்ன மாதிரி தானே இருக்காங்க. ஓ வர பின்னாடி வர, ஓனை பின்னாடி வரக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள ஒழுங்கா இரு, இதுமே உன் வீடு. சோ இத பாத்தீங்கன்னா பண்ணி குட்டியா போடு ஃபர்ஸ்ட், உனக்கு அதை போட்டுரும். இதுதான் இவ்வளவு பறந்துட்டு இருந்திருக்க நீ, அது ஏன் கூட போட்டி போடலே இரு, இதுக்காக சாப்பாடு குடுக்கணும்னு இருந்துடாத. வாட்டர் இது பண்ணல ராசி உள்ளவனே. ஏய் இதுவும் நீ வாட்டர் இதா, இதுல இது எவ்வளவு பண்ணிருக்கோம், இன்னும் 15 தேவைப்படுதா? ஓகே சோ இது பண்ணிட்டோம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீடியோ பாதி இது முடிச்ச மாதிரி தான். வா தண்ணி இதை எடுத்துடலாம் கிணத்துல இருந்து, இரு இரு. சோ ஓகே நம்ம பழைய மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ என்னன்னா வந்து தரையில கொட்டிடலாம். இப்போதைக்கு நம்ம செய்யறது ரொம்ப டைம் ஆகுது, இங்க வந்து சாப்பிடறதா சாப்பிடு, இல்லைன்னா வந்து பட்னியா கடை. ஓ இன்னொன்னுங்களா அங்க இருக்கா? ஏய் அந்த தண்ணி நீ புடிச்சு ஊத்திடுவல, நல்லா பாத்துப்பல மொட்டமண்டியாச்சு.